ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம் இன்னைக்கு ஹெல்த் ஹிஸ்ட்ரி நியூ புக்கு செகண்ட் யூனிட்ல வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்ட் 4. இந்த பார்ட் 4ல மராட்டிய போர்கள் பத்தி பார்க்க போறோம். எப்படி கர்நாடக போர்கள், மூன்று கர்நாடக போர்கள் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி மராட்டிய போர்களும் மூன்று மராட்டிய போர்கள் நடக்குது. இந்த மூன்று மராட்டிய போர்களும் யாரோட காலத்துல நடக்குது, எப்ப நடக்குது, அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆங்கிலேய மராட்டிய போர்கள், இந்த ஆங்கிலேய மராட்டிய போர்கள் யார் யாருக்கு நடுவில் நடக்குது அப்படின்றதான் இந்த பார்ட் 4ல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இன்ட்ரோல பார்த்துட்டோம், பிரிட்டிஷ்காரங்க யாரு, அவங்க எப்படி இந்தியாவுக்கு பிசினஸ் பண்றதுக்காக வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்மளுடைய இந்திய பகுதிகள் ஆக்குவே பண்ணாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இந்த மராட்டிய போர்கள் அந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து ஏற்கனவே நம்ம பார்க்கும்பொழுது வேலு நாச்சியார் பத்தி சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறமா திப்பு சுல்தான், கட்டபொம்மன், ஹைதர்லி இவங்களை பத்தி எல்லாம் பார்த்தோம். மராட்டியர்களுக்கும் அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு இடையில கூட போர் நடக்குது. தங்களுடைய மேலாண்மையை மராட்டியர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவில் நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பார்ட் 4ல நம்ம பார்க்க போறோம். மொத்தம் மூன்று மராட்டிய போர்கள் நடக்குது. இந்த மூன்று மராட்டிய போர்களும் வெவ்வேறு ஆளுநர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. அந்த எந்த ஆளுநர்களுடைய ஆட்சி காலம் நடக்குது, என்ன போர், எப்போ உடன்படிக்கை நடக்குது, எந்த வருஷத்துல வார் நடக்குது அப்படின்றத பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இப்போ முதலாவது மராட்டிய போர் பத்தி பார்க்கலாம். இதோட இன்ட்ரோ பாத்திரலாம். மூன்றாவது பாணிப்பட்டு போர் தோல்வி அடையுது இல்லையா, மராட்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மூன்றாவது பாணிப்பட்டு போர் நடக்கும் பொழுது மராட்டியர்கள் வந்து இந்த நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சதுனால 10 வருஷங்களுக்கு அப்புறமா தங்களுடைய மீதான டெல்லி முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டை மீட்டுக்கிறாங்க. அதாவது முகலாயர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க மராட்டியர்கள், அதுல இருந்து அவங்க வந்து மீண்டும் வெளியில வந்துட்டாங்க. இருந்தா கூட பேஷ்வாவோட கட்டுப்பாட்டுல இருந்த பழைய மராட்டா கூட்டமைப்பை கிட்டத்தட்ட 5 சுதந்திரமான மாநிலங்களுக்கு அங்க வகிக்குது. அது என்ன அப்படின்னா, பூனால பேஷ்வாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, பரோடா வந்து கேக்வாடுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நாக்பூர் வந்து போன்ஸ்டேவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, இந்தூர் வந்து ஹோல்கருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, குவாலியர் வந்து சிந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. பேஷ்வா அரசாங்கம் உள்நாட்டு போட்டியாளர்களால பலவீனப்படுத்தப்படுது. மற்ற 4 தலைவர்கள் கூட ஒருத்தருக்கொத்தர் அடிக்கடி வந்து விரோதமா போர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப மூன்று மராட்டிய போர்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த மூன்று மராட்டிய போர்கள் எந்தெந்த காலகட்டத்துல நடக்குது அப்படின்றது ஒரு டேபிள் காலம் கொடுத்து இந்த காலம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மனசுல பதியும். ஆங்கிலேய மராட்டிய போர்கள் நடக்குது, மூன்று மராட்டிய போர்கள். முதலாவது ஆங்கிலேய மராட்டிய போர் யாருடைய காலகட்டம் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸுடைய காலகட்டம். 1775 இருந்து 1782 வரைக்கும் அவருடைய காலகட்டத்துல நடக்குது. ரெண்டாவது ஆங்கிலேய மராட்டிய போர் வந்து வெல்லஸ்லியுடைய காலகட்டம், 1803 இருந்து 1805 வரைக்கும் நடக்குது. மூன்றாவது ஆங்கிலேய மராட்டிய போர் வந்து 1817 இருந்து 1818 வரைக்கும் நடக்குது, ஹேஸ்டிங்ஸுடைய காலகட்டத்துல நடக்குது. இந்த டேபிள் காலம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாம் எதிர்த்தாங்க, இருந்தா கூட மராட்டியர்கள் வந்து பலம் வாய்ந்த சக்தியா தாங்க இருந்திருக்காங்க. மராட்டியர்களுக்கு இடையில இருக்கிற இந்த மோதல்களை வந்து பிரிட்டிஷார்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போடும் பொழுது வெளியில இருந்து வந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு அதை வந்து சாதகமா போயிடுது. இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்கும் பொழுது ஈஸியா அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கண்ட்ரோல் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் நினைக்கிறாங்க. இப்பதான் முதலாவது ஆங்கிலேய மராட்டிய போர் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப நடக்குது அப்படின்னா 1775 இருந்து 1782 வரைக்கும் முதலாவது ஆங்கிலேய மராட்டிய போர் நடக்குது. மராட்டியர்களுடைய பேஷ்வா நாராயண் ராவ் இறந்ததுக்கு அப்புறமா
பேஷ்வா உரிமை வந்த பிரச்சனைகள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு முதல் முதல்ல தடை இருக்கு. என்னன்னா, நாராயணராவ் இருந்ததுக்கு அப்புறமா ரகுநாதராவ் வந்து ரகோபா அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு ரகுநாதராவுக்கு, இவர் வந்து பேஷ்வா ஆறாரு. நாராயணராவ் இறந்ததுக்கு அப்புறமா பேஷ்வா வர்றது யார் அப்படின்னா ரகுநாதராவ் வராரு. ஆனா அவருடைய அதிகாரத்துக்கு எதிராக பூனால இருக்கிற ஒரு குழு நானா பட்னாவிசுடைய தலைமையில எதிர்ப்பு தெரிவிக்குது. அதாவது ரகுநாதராவ் ஆட்சிக்கு வர்றத பேஷ்வா பதவி ஏத்துக்கிறத யார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நானா பட்னாவிசுடைய தலைமையில ஒரு குழு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது பூனால இருந்து. அந்த குழு நாராயணராவுடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய மனைவி கங்காபாய்க்கு பிறந்த ஒரு குழந்தைய, அதாவது அந்த குழந்தை வந்து இரண்டாவது மாதராவ், பேஷ்வாவாக அங்கீகாரம் செய்யுது. நானா பட்னாவிசுடைய தலைமையில யார வந்து ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா கங்காபாய்க்கு பிறந்த குழந்தையான மாதாராவ், இரண்டாவது மாதாராவ் ரெஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய பேர்ல ஆட்சி குழுன்னு அமைக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை கைப்பற்றிருந்த மகிழ்ச்சியில தோல்வியடைஞ்ச ரகுநாதராவ் பிரிட்டிஷாருடைய உதவியை வந்து கேட்கிறாரு. இதன்படி ரகுநாதராவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடுவுல 1775 சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் யார் யாருக்கு நடுவுல நடக்குது, எந்த ஒப்பந்தம் நடக்குது, இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரத் ஒப்பந்தம் யார் யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா ஆங்கிலேயர்களுக்கும் ரகுநாதராவுக்கும் நடுவில் நடக்குது. எந்த வருஷம் நடக்குது அப்படின்னா 1875 நடக்குது. இருந்தா கூட கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் இந்த வந்து சூரத் உடன்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா டைரக்டான வாரியர்ஸ் வந்து ரகுநாதராவ் கிடையாது அப்படிங்கறதுனால இது வந்து என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான் வரும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தா கூட தலைமை ஆளுநரான வாரன் ஹேச்சிங்கோட ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கல. பூனாவுடைய பாதுகாப்போட ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் பூனாவுக்கு கர்னல் ஆப்டனை அனுப்பி வைக்குது. கர்னல் ஆப்டனை கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் யார் அனுப்பி வைக்குது அப்படின்னா கர்னல் ஆப்டன் அனுப்பி வைக்குது. அதன்படி ஆப்டன் வந்து 1876 பூனால பாதுகாப்பு அரசு ஒரு புரண்டர் உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு. சூரத் உடன்படிக்கை பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ரகுநாதராவுக்கும் நடுவில் நடக்குது. சூரத் உடன்படிக்கை புரந்தர் உடன்படிக்கை கவுன்சில் கர்னல் ஆப்டனுக்கும் பூனால ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை வந்து செஞ்சுக்கிறாரு 1776. இருந்தாலும் பம்பாயுடைய ஆங்கில அரசாங்கத்துல எதிர்ப்பு காரணமாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரல. அடுத்து 1781 வாரன் ஹேஸ்டிங் கேப்டன் ஃபார்ம்ஹாமோட தலைமையில பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்புறாரு. அவர் வந்து மராட்டிய தலைவரான மகாராஜி சிந்தியா பல போர்களை தோற்கடிச்சுட்டு குவாலரையும் வந்து கைப்பற்றுகிறாரு. மகாராஜி சிந்தியா 1782 மே 17 வாரன் ஹேஸ்டிங் மற்றும் மகாஜி சிந்தியா ரெண்டு பேருக்கு இடையில சால்பை உடன்படிக்கை கையெழுத்தாகுது. இப்போ சால்பை உடன்படிக்கை யார் யாருக்கு நடுவில் நடக்குது அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்கும் மகாதல் சிந்தியாவுக்கும் நடுவில் நடக்குது. எப்ப நடக்குது அப்படின்னும் பொழுது 1782 மே 17 நடக்குது. இந்த சால்பை உடன்படிக்கை இம்பார்ட்டன்ட், எந்த வருஷம் யார் யாருக்கு நடுவில் நடக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க. இது வந்து மராட்டிய முதலாவது மராட்டிய போரின் முடிவாக நடந்த உடன்படிக்கை தான் சால்பை உடன்படிக்கை. இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரண்டாவது மாதராவ் பேஷ்வாக ஏத்துக்கிறாங்க, ரகுநாதராவுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் அரசுக்கு சால்செட் பகுதியை கொடுத்துடுறாங்க மராட்டியர்கள். பிரிட்டிஷ் அரசோட சால்செட் பகுதிக்கு கொடுத்துடுறாங்க. இந்திய அரசியல்ல சால்பை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்னும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ணிட்டே வந்தாங்க. இந்த சால்பை உடன்படிக்கை வந்ததுனால இன்னும் ஜாஸ்தி வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மராட்டியர்களுக்கும் நடுவுல அடுத்த 20 சமாதான உறவு நீடிக்குது. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மராட்டியர்களுக்கும் எத்தனை வருஷம் சமாதான உடன்படிக்கை நீடிக்குது அப்படின்னா 20 நீடிக்குது. மராட்டியர்களுடைய உள்நாட்டு விவகாரம் பத்தி பார்க்கலாம். முதலாவது மராட்டிய போர்ல முடிவுல மராட்டியர்களோட உள்விகார பிரச்சனைகளை வந்து மேலும் மோசம் அடையுது. என்ன அப்படின்னா, நானா பட்னாவுடைய அதிகார வளர்ச்சியை பார்த்து மகாதல் சிந்தியா வந்து புறாமப்படுறாரு. அதனால ஆங்கிலேயருடைய ஆதரவு வந்து சிந்தியா கேக்குறாரு. இளம் பேஷ்வாக இருந்த இரண்டாவது மாதவராவ் மராட்டியர்களுடைய நல்லுறை வந்து ஏற்படுத்திக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் மராட்டிய தலைவர்களுடைய ஆதிக்க போட்டியை தடுக்க முடியல. இந்த நிலையில மகாதல் சிந்தியா 1794
இறந்துடுறாரு. மகாதேவ சிந்தே எப்ப இருக்கிறார் அப்படின்னா 1794 இறந்துடுறாரு. அவருடைய மருமகன் தௌலத்கர் சிந்தியா பதவிக்கு வராரு. சிந்தியாவுடைய மரணம் பூனால நானா பட்னாவிஸுடைய அதிகாரத்தை இழக்க செய்யுது. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் தங்களுடைய செல்வாக்கை வட இந்தியால விரிவுபடுத்த முடிஞ்சது. பேஷ்வா 2வது மாதவராம் 1795 தற்கொலை பண்ணிக்கிறாரு. பேஷ்வா 2வது மாதவராம் எப்ப தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 1795. அதுக்கப்புறமா ரகுநாதராவுடைய வலிமையற்ற பையன் 2வது பாஜிராவ் பேஷ்வாவா மாறுறாரு. 2வது பாஜிராவ் யார் அப்படின்னா ரகுநாதராவுடைய பையன்தான் 2வது பாஜிராவ். இந்த டைம்ல 1800 நானா பட்னாவை சேர்ந்துடுறாரு. நானா பட்னாவிஸ் அப்படின்றவரு வலிமையான மராட்டிய ஆளுநர் பதவியில் இருக்கிறவரு. இவர் வந்து மராட்டியர்களுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறவரு. இவரு நானா பட்னாவிஸ் 1800 இறந்ததுக்கு அப்புறமா இது வந்து மறுபடியும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு நன்மை தான் நடக்குது. ஜஸ்வந்த ராவ் ஹோல்கர் மற்றும் தௌலத் ராவ் சிந்தியா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல பேஷ்வா ஹோல்கருக்கு எதிராக சிந்தியாவை வந்து ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பேஷ்வாவும் சிந்தியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்றதுக்காகவும் ஒத்துக்கிறாங்க. இதன் விளைவாக 1802 ஹோல்கர் பேஷ்வாவுக்கு எதிராக ஒரு படையெடுத்து சிந்தியா மற்றும் பேஷ்வாவுடைய கூட்டு படைகளை தோற்கடிக்கிறாரு. முடிவுல பேஷ்வா 2வது பாஜிராவுடைய இந்தியாவின் தலைமையாளராக இருந்த வெல்லஸ்லி பிரபுவை பாக்குறாரு. பேஷ்வாவை வரவேற்ற வெல்லஸ்லி அவரோட 1802 பசின் உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு. அப்போ இந்த பசின் உடன்படிக்கை எப்ப கையெழுத்தாகுது அப்படின்னா 1802 பசின் உடன்படிக்கை கையெழுத்தாகுது. யார் யாருக்கு இடையில அப்படின்னும் பொழுது வெல்லஸ்லிக்கும் 2வது பாஜிராவுக்கும் நடுவுலதான் இந்த பசின் உடன்படிக்கை கையெழுத்தாகுது. இந்த பசின் உடன்படிக்கை கையெழுத்தானதால இன்னும் நிறைய வந்து சலுகைகள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிடைக்குது. அடுத்து 2வது ஆங்கிலேய மராட்டிய போர். 2வது ஆங்கிலேய மராட்டிய போர் எப்ப நடக்குதுன்னா 1803 1805 வரைக்கும் நடக்குது. 2வது ஆங்கிலேய மராட்டிய போர் வெல்லஸ்லியுடைய காலத்துல நடக்குது. பேஷ்வா துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தௌலத்ராவ் சிந்தியா மற்றும் ரகோஜி போன்ஸ்லே இவங்க வந்து மராட்டிய சுதந்திரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுடைய ராணுவம் ஆர்தர் வெல்லஸ்லியோட தலைமையில அசே மற்றும் ஆரகன் பகுதியில சிந்தியா மற்றும் போன்ஸ்லே இவங்களுடைய கூட்டுப்படைகளை தோற்கடிக்குது. ஆங்கிலேயர்களுடைய ராணுவம் யார தோற்கடுது அப்படின்னா ஆர்தர் வெல்லஸ்லியோட தலைமையில அசேன் மற்றும் ஆரகன் பகுதியில் இருக்கிற சிந்தியா மற்றும் போன்ஸ்லே இவங்களுடைய கூட்டுப்படைகளை தோற்கடிக்குது. இந்த வெற்றிக்கு அப்புறமா சிந்தியாவோட சுர்ஜி அர்ஜுன்கான் ஒப்பந்தத்தை போஸ்லேவும் தியோகானும் ஒப்பந்தத்தையும் 1803 ஆங்கிலேயர்கள் வந்து செஞ்சுக்கிறாங்க. சுர்ஜி அர்ஜுன்கான் ஒப்பந்தத்தை யாரோட பிரிட்டிஷ்காரங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா போன்ஸ்லேவோட செஞ்சுக்கிறாங்க. தியோகார் ஒப்பந்தத்தை யாரோட செஞ்சுக்கிறாங்கன்னு அப்படின்னா 1803 ஆங்கிலேயர்கள் வந்து செஞ்சுக்கிறாங்க. ஆனா போரில் ஈடுபடாத யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் இவரை வந்து ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணையில ஹோல்கர் வந்து இதுவரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணையில. அதனால 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஹோல்கர் வந்து சூறையாடணும்னு நினைக்கிறாரு. ஆங்கிலேயர்கள் அவருக்கு அப்பதான் வந்து அவருக்கு எதிராக போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் இந்தியா ஆஸ்திரேலியா இணைச்சிட்டு ஒரு கூட்டணி உருவாக்க முயற்சி கண்டாரு. ஆனா அவருடைய முயற்சி தோல்விதான் அடையுது. இதனால மராட்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மராட்டிய தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுறாங்க. இந்த 2வது மராட்டிய போருடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கும் பொழுது இந்த 2வது மராட்டிய போர் மராட்டியர்களுடைய வலிமையை வந்து காலப்பு ரொம்ப வலிமையானவங்க மராட்டியர்கள் தீரமாக போர் செய்யறவங்க அவங்களுக்கு பார்த்து மற்ற வீரர்களும் பயப்படுவாங்க. இருந்தா கூட பிரிட்டிஷ்காரங்க அவங்க எல்லாருமே பிரிச்சிடுறாங்க. எல்லா ஒன்னா இருந்த மராட்டியர்களை தனித்தனியா பிரிச்சுட்டு அதனால வந்து ஈஸியா அவங்களால வின் பண்ணிடுறாங்க. கம்பெனியில ஆங்கிலேயர் கிடைக்கின்ற கம்பெனி தலைய சக்தியாக மாற தொடங்குது. அடுத்து 3வது ஆங்கிலேய மராட்டிய போர் ஹேஸ்டிங்ஸுடைய காலத்துல நடக்குது. 3வது ஆங்கிலேய மராட்டிய போர் அதோடைய காலகட்டம் என்னன்னா 1817 1818 வரைக்கும் தங்களுடைய மேலாண்மை மறுபடியும் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மராட்டியர்களோட ஆங்கிலேயர்கள் 3வது போர்ல ஈடுபடுறாங்க.
இந்த போர்ல இந்தியால பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் மராட்டிய சாம்ராஜ்யத்துக்கு இடையில இறுதி மற்றும் தீர்க்கமான ஒரு மோதலாக இருந்தது. மூன்றாவது மராட்டிய போருக்கு அப்புறமா வந்து ஆங்கிலேய மராட்டிய போருக்கு அப்புறமா மராட்டியர்கள் வலிவிழந்து சுத்தமா காணாம போயிட்டாங்க. ஹேஸ்டிங் தலைமையாளர் இருந்தது ஹேஸ்டிங் பிரபு. ஜெனரல் தாமஸ் ஹிஸ்லாப் தலைமையில ஒரு படைப்பிரிவு வந்து உதவுது. பேஷ்வா இரண்டாவது பாஜிராவுடைய படைகளை வந்து தொடர்ந்து நாக்பூருடைய இரண்டாம் முத்தோஜி போன்ஸ்லையும் இந்தூர்ல மூன்றாம் மல்ஹர் ராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்யறாங்க. ஆனா குவாலியருடைய தௌலத்ராவ் சிந்தியா மற்றும் நடுநிலை வகிக்கிறாரு. காட்கி கோர்கான் ஆகிய இடங்கள்ல நடைபெற்ற போர்கள்ல பேஷ்வா தோற்கடிக்கப்படுறாரு. பேஷ்வாவுடைய படைகள் பல இடங்கள்ல அவர் பிடிபடுவதை தடுத்து நிறுத்தது. இதனை தொடர்ந்து சீதா பால்டி போர்ல கோல்ட்லையும் மகேஷ்பூர் போர்ல ஹோல்கரும் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. சீதா பால்டி போர்ல ஆங்கிலேயர்கள் யார தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா போன்ஸ்லேயர் தோற்கடிக்கிறாங்க. மகேஷ்பூர் போர்ல யார ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா ஹோல்கரை தோற்கடிக்கிறாங்க. இந்த மூன்றாவது மராட்டிய போருடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசிய மராட்டிய கூட்டணிப்பை முழுவதுமாக கலைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்த மூன்றாவது மராட்டிய போரின் முடிவாக தான் பேஷ்வா பதவி ஒழிக்கிறாங்க. பேஷ்வா பதவி எந்த மராட்டிய போரின் முடிவுல ஒழிக்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது மராட்டிய போரோட முடிவுல ஒழிக்கிறாங்க. பேஷ்வா இரண்டாவது பாஜிராவ்னா பெரும்பாலான பகுதிகள் பம்பாய் மாகாணத்தோடு இணைக்கப்படுது. தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கருடைய மராட்டிய பகுதிகளாக நாக்பூர் இந்தூர் ஆகிய இதெல்லாமே ஆங்கிலேயர்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. மராட்டியர்களுடைய கடைசி பேஷ்வா யார்னா இரண்டாவது பாஜிராவ். மராட்டியர்களுடைய கடைசி பேஷ்வா யார்னா இரண்டாவது பாஜிராவ். இவருக்கு வந்து வருடாந்திர ஓய்வூதியம் கொடுக்கறாங்க பிரிட்டிஷ்காரங்க. எவ்வளவு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க அப்படின்னா 8 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறாங்க. இதோட மூன்று கர்நாடக போர்கள் முடிஞ்சது. அடுத்து வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.